இல்ல இல்ல ஜிடிவி சேனல்ல பத்தி தான் சொன்னாரு. இல்ல 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 நீங்கள் லண்டனுக்கு அரச பயணம் மேற்கொண்டதண்டு பெருவர்கள் எப்படி இருந்திருக்குது, டேவிட் கேமரோட சந்தித்தது, புதன வாய சம்பந்தமான விஷயங்கள். இன்று நாங்கள் இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு வந்து பல தரப்பட்ட ரீதியிலே, அரசியல் ரீதியிலும் மற்றும் சமுதாய ரீதியிலும் பலர்களை சந்தித்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றோம். அரசியல் ரீதியிலே எங்களுடைய பிரித்தானிய பிரதமர் கேமரன் அவர்கள் எங்களோடு மிகவும் முக்கியமாக ஒத்துழைத்து தமிழ் மக்களுக்கும் தமிழர்களுக்கும் சமுதாயத்துக்கும் இலங்கைக்கும் எப்படி முன்னேறி பொருளாதார ரீதியிலே அந்த அழகிய இலங்கையை எவ்வாறாக முன்னேற்றி கொடுக்க முடியும் என்ற அந்த அடிப்படை நோக்கத்தை கௌரவ கேமரன் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக கூறியிருந்தார்கள். அத்தோடு நாங்கள் சமுதாய ரீதியிலே பல தரப்பட்ட தமிழ் மக்களோடும் நாங்கள் பேசி அவர்களுடைய குறைகளையும் அவர்கள் மனதிலே இருக்கும் அந்த அவர்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் எல்லோரும் கலைத்து ஒரு ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம். ஆதலினால் உண்மையாக இந்த தமிழர்களுக்கு ஒரு முன்னேற்றம் நடக்கும், தமிழர்களுடைய சமுதாயத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய முக்கியமான கருத்து. அதை எப்படியாவது தமிழ் மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம் என்பதை எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களும் எங்களுடைய கௌரவ பிரதமர் அவர்களும் இருவரோடும் சேர்ந்து ஒரு முடிவை கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அத்தோடு ஜிடிவி சேனல் எப்பொழுதும் தமிழ் மக்களுக்காக உழைத்து வரும் ஒரு சேனல் என்று தான் நான் கூற விரும்புகின்றேன். நான் இவர்கள் எப்பொழுதும் எனக்கு எத்தனையோ தரம் தொலைபேசியிலே கைத்திருக்கின்றார்கள். என்னுடைய கருத்துக்களை நான் வெளிவாக அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அவர்கள் கேட்கும் கேள்விகளும் உண்மையாக தமிழ் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு எவ்வாறாக நாங்கள் கருத்துக்களை தெளிவாக கொடுக்க வேண்டும், அவர்களுடைய கடமைகளை எவ்வாறாக செய்ய வேண்டும் என்பதையும் ஜிடிவி தனர் எடுத்திருக்கின்றார்கள் என்று கூறி அவர்கள் என்னை பேட்டி அழைத்ததற்கும் என்னுடைய கௌரவத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். சரியா?